ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு ரோஸ் ஃப்ளவர் எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் சேம் ரோஸ் ஃப்ளவரை டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் எப்படி செய்யலான்னு போட்டிருந்தேன், பார்க்கலாம்னா போய் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. தென் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேப்பர் ஃப்ளவர் செய்கிறதுக்கு நாலு சைடுமே சேம் சைஸ்லான பேப்பர் எடுத்திருக்கேன். நம்ம பேப்பரை ஒரு ரிப்பன் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் பேப்பரில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ட்ரா பண்ண லைன் மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்னர்ஸ் வேற வேஸ்ட் பார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இனி ஃப்ளவர் செய்ய ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ரிபன் ஃபுல்லாகவுமே ஸ்டார்டிங் டு எண்டு வர நல்லா டைட்டாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் ரோல் பண்ணும்போது ரைட் சைட் கார்னர் அதுதான் பாட்டமில் வரும், அது வந்துட்டு ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணும்போது க்ளூவை ஃப்ளவரோட பாட்டம்லையும் தென் அந்த பெட்டலோட எண்டு பார்ட்லையும் பேஸ்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், நம்ம ஃப்ளவர் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இது காயிட்டும், அதுக்குள்ள நம்ம லீவ் பண்ணிடலாம். அதுக்கு நான் 4 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு விட்டும் 7 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு ஹைட் இருக்கிற மாதிரி பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதில் லீவ்ஸோட டிசைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஒரு ரோஸ் ஃப்ளவர் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த என்டையர் வீடியோ. தேங்க்யூ.